Assalamu alaikum students. Quadratic equation. So what's a quadratic equation? ஒரு வேரியபிளோடைய டிகிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பவர் வந்து 2 இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஏ எச் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி. ஸோ மேக்ஸிமம் இருக்கும் வேரியபிளுடைய பவர் என்ன இருக்கும், 2 இருக்கும். 2 இருந்துச்சுன்னா அதை எனக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் பொழுது என்ன படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆல்சோ ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஈக்குவேஷன். என்ன பண்ணா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணனும்னா, கண்டிப்பா அதுக்கு ரெண்டு ரூட் தேவை. ஒரு ரூட் வந்து ஆல்பா, இன்னொரு ரூட் வந்து பீட்டா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க சம்மல. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு தேவையான ஃபார்முலா பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன் டி எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ சம் ஆஃப் த ரூட்னா ஒன்றே கிடையாது, ரெண்டு ரூட்டையும் நீங்க ஆட் பண்ணி எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா இன் டி எக்ஸ் பிளஸ், ஸோ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. இதான் நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ எப்படி கேட்பாங்கன்னா, சம பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கேட்பாங்க. சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிங்க அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிங்க. ஆனால் என்ன கொடுத்துருவாங்கன்னா, கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஒரு சார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல்னு கொடுத்துருவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சார் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிங்கன்னா, சம் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுக்கு சிம்பிள் ஃபார்ம்னா மைனஸ் பி பை ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் ஆஃப் த ரூட் கேட்டாங்கன்னா மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கேட்டாங்கன்னா அதனுடைய ஃபார்முலா கான்ஸ்டன்ட் டேம் டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டேம் இங்கே சி இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஏ இருக்குது, ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சி பை ஏ. அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு சம் ஆஃப் ரூட் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கேட்டாங்கன்னா சம் ஆஃப் ரூட்டுடைய ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ போடுங்க அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுடைய ஃபார்முலா சி பை ஏ போடுங்க. ஸோ இந்த எக்ஸைஸ் சால்வ் பண்ணால் இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் இந்த எக்ஸைஸ் மெயின் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும்.